Terima kasih kerana saudara masih setia bersama kami di TV2 dan sekarang kita ikuti bersama Nada Suara. வணக்கம் அன்பு ரசிகர்களே அனைவரும் நலம் தானி வாரந்தோறும் பல பயனுள்ள அங்கங்களை கொண்ட நாதஸ்வரா இதோ மீண்டும் மலர்ந்து விட்டது இந்நிகழ்ச்சியின் வழி உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சரி இனி நிகழ்ச்சிக்கு வருவோமா நவீனமயமாகிவிட்ட இந்த உலகில் கிட்டத்தட்ட எல்லா துறைகளையும் கணினி ஆக்கிரமித்து வருகிறது இந்த கணினியின் முக்கியத்துவத்தை விளக்கும் வகையில் அமைகிறது நமது நாதஸ்வராவின் முதல் அங்கம் எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று பாடினார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஆனால் இன்று நாம் எங்கெங்கு பார்த்தாலும் கணினிதான் கண்களுக்கு காட்சியளிக்கிறது இந்த உலகின் எல்லா துறைகளையுமே இந்த கணினிதான் ஆட்சி புரிகிறது இந்த கணினியின் துணை கொண்டு எல்லா பணிகளையும் எளிதாகவும் விரைவாகவும் செய்ய மனிதர்களால் முடிகிறது இதில் சந்தோஷமான விஷயம் என்னவென்றால் இந்த கணினி சக்தியின் தாய்மொழியான தமிழுக்கும் தாவியுள்ளது என்பதுதான் இதற்கு முன்பு பல்வேறு வேர்ட் ப்ரோசெசர் அதாவது சொல் செயலாக்கிகளை கண்ட நாம் இன்று இளைஞர் ஒருவரின் தமிழ் ஆர்வத்தினால் உருவாக்கப்பட்ட நளினம் என்னும் சொல் செயலாக்கி பற்றி தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் சின்ன பிள்ளையிலிருந்து தமிழ் மேல எனக்கு ஒரு ஆசை தமிழ் படிக்காத இருந்தாலும் எனக்கு தமிழுக்கு தமிழில் எதும் கேட்டாலும் எதில் எதும் பார்த்தாலும் ஒரு ஆர்வமும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து முடித்த உடனே கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் செய்யும்போது ரொம்ப ஆங்கிலம் ப்ரோக்ராம்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் தமிழில் கொண்டாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸோ என்னோட எக்ஸ்பர்டீஸை வச்சு இது இதை வச்சு ஒரு தமிழுக்குன்னு ஒரு இந்த சொல் செயலாக்கிக்கு நளினம் என்று எப்படி பெயர் வந்தது என்று நீங்கள் நினைக்கலாம் தமது வருங்கால மனைவி நளினா என்பவர் இந்த சொல் செயலாக்கி பணிகளுக்கு வழங்கிய உதவி மற்றும் ஊக்குவிப்பின் நினைவாகவே இந்த பெயர் சூட்டப்பட்டது ஸோ அவங்க வந்து நல்லா தமிழ் படிக்கிறவங்க ஸோ அது வந்து பல பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு அவங்க வந்து தமிழில் வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க நல்லா தமிழில் நல்ல கிரேட்லாம் வச்சுருக்காங்க நல்ல நல்லா தமிழ்லேயும் பேசுவாங்க அப்போ அந்த ஒரு காரணம் வந்து எனக்கு இதில் ஆர்வம் வந்தது அவங்களும் ஒரு காரணமாக தான் இருக்கணும் அவங்க தான் எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க இன்ஃபேக்ட் நான் அவங்கள பார்த்த பிறகு தான் எனக்கு அந்த ஆர்வமும் ஐ மீன் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன் ஆகிறேன் பாருங்க ஸோ அதான் அதனால் அவங்களோட நினைவாக தான் அதை நளினம்னு வச்சது ஆரம்பத்தில் முதல் முதல்ல எனது கணவர் வந்து இந்த இப்படி ஒரு தமிழ் சொல் செயலாக்கிய உருவாக்கலாம் அப்படின்னு என்கிட்ட தன்னோட யோசனையை கூறிய போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது காரணம் வந்து எனக்கு தமிழில் அதிக ஆர்வம் இருந்தது சிறு வயது முதல் நான் வந்து தமிழ் பள்ளியில் தான் படித்தேன் எனது ஆரம்ப காலகட்டங்களில் கூட எனது பெற்றோர்கள் கொடுத்த ஊக்குவிப்பு அப்புறம் எனக்கே உள்ளூர தமிழ் மீது உள்ள ஒரு ஆர்வமும் பற்று வந்து எனக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுத்தது அதனால் அவரோட யோசனைக்கு வந்து நானும் என்னால் முடிந்தவரை முழு ஆதரவை நான் வழங்கி இந்த தமிழ் சொல் செயலாக்கிய உருவாக்குமாறு நான் அவருக்கு வந்து உற்சாகம் அளித்தேன் கணினிக்கு அடிப்படையாக திகழ்வதே விசைப்பலகை அதாவது கீபோர்ட் இவர் ஆங்கில மொழியில் உள்ள விசைப்பலகை தமிழுக்கு எளிதான வகையில் மாற்றியுள்ளார் இந்த விசைப்பலகையை தொடக்கத்தில் பயன்படுத்துவோர் எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலேயே தன் வருங்கால மனைவியின் துணை கொண்டு திரு சிவகுருநாதன் படைத்துள்ளார் முதல்ல வந்து இதில் வந்து ஒரு விசைப்பலகை அமைப்பு புதுவான விசைப்பலகை அமைப்பு ஸோ இப்போ இந்த விசைப்பலகையில் நீங்கள் வந்து நாலு இந்த எட்டு விரலில் உங்களோட விரலை வந்து இந்த கீபோர்டில் வச்சிங்கன்னா ஒரு டைப்பீஸ் வச்சாங்கன்னா நூறில் வந்து 51 வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் அதுலேயே தான் இருக்கும்
தப்பா அவங்க அதிகமாக நவுத்த வேண்டியதில்லை. ஸோ இந்த விஷயத்தில் வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து இது வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் கீபோர்ட் லேஅவுட், இந்த மாதிரி கீபோர்ட் லேஅவுட் எந்த ப்ரோக்ராமில் இல்லை. முதல் முதல்ல நாங்கள் இந்த விசைப்பலகை அமைப்பை உருவாக்குறதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்ட போது நாங்கள் வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டோம். அதாவது தமிழில் வந்து எந்த சொற்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம், தமிழ் சொற்களில் உயிரெழுத்துகள், மெய்யெழுத்துகள், உயிர்மை எழுத்துகள் அப்படின்னு நிறைய வகையான தமிழ் எழுத்துகள் இருக்குது. இதில் எந்த சொற்களை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படி வந்து ஆய்வு மேற்கொண்டு அதன் பிறகுதான் நாங்கள் இந்த விசைப்பலகை அமைப்பை வந்து உருவாக்கினோம். இது வந்து முழுசாக தமிழ்லே இருக்குது. அப் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் தமிழில். இப்போ மற்ற ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ப்ரோக்ராமும் தமிழில் இல்லை, எல்லாம் வந்து ஆங்கிலம் யூசர் இன்டர்ஃபேஸ். தட் மீன்ஸ் அந்த கமாண்ட்ஸ்லாம் வந்து ஆங்கிலத்தில் தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க தமிழில் இருக்குது. ஸோ அப்போ ஆளுங்களுக்கு வந்து சின்னாங்காய் இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து தமிழ் பள்ளிகளில் பாய்க்கலாம், ஏன்னா இது தமிழில் இருக்கிற வசதி நிச்சயமாக இதை வந்து தமிழ் பள்ளிகளில் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணோன்ட்டு ரொம்ப ஆசைப்படுறேன். அதுபோக எழுத்து வடிவம் மற்றும் களைப்பை போக்கும் இசை பலனையும் இந்த நளினம் சொல் செயலாக்கியில் நாம் அனுபவிக்க முடியும். இந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு நலி ஃபான்னு ஒரு யூட்டிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அந்த யூசரை வந்து அந்த ஃபான்ஸ்லாம் வந்து சொந்தமாக அவங்க உருவாக்கிக்கலாம். அதே மாதிரி பார்டர் உருவாக்குறதுக்கும் அவங்களுக்கு அந்த யூட்டிலிட்டிஸை வச்சு தின்னாங்க அந்த பார்டரை உருவாக்கிக்கலாம். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு ஸ்டாட்டிக் ப்ரோக்ராமில், அப்படின்னா அப்படியே இருக்கக்கூடிய ப்ரோக்ராமில். இது வந்து ஆளுங்க செய்ய செய்ய அந்த ப்ரோக்ராம் வந்து க்ரோ பண்ணிக்கிட்டு ஒரு டைனமிக் ப்ரோக்ராம்னு சொல்லலாம். அது மூணாவது ஃபீச்சர். இதோட நோக்கம் என்னென்னா தமிழவங்க வந்து அதிகமாக இதில் வந்து ஈடுபாடு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலைகளை ஈடுபாடு செய்யலான்ட்டு ஒரு அடிப்படையில் செஞ்சது. இது மூணாவது. இது நாலாவது என்னென்னா இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் அட்ராக்டிவ் ஆக்கிறதுக்காக வேண்டி ஒரு கொஞ்சம் பாடல்கள், தமிழ் பாடல்கள் அந்த டியூன்ஸ், ஷார்ட் ஷார்ட் சின்ன சின்ன டியூன்ஸை வந்து எடுத்து தமிழிலேயே அந்த கராவுக்கி மாதிரி அந்த வேர்ட்ஸ் வர வர அந்த தமிழ் டியூனே வச்சுக்கிறது. அப்படின்னா யாரும் அந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணும்போது போரிங்காக இருந்துச்சுன்னா அப்போ இந்த டியூனை அடிக்கலாம். அந்த மாதிரி வேறு புதுமை. அதில் இந்த புது விசைப்பலகை அமைப்பாக இருக்கிற வாசி நிச்சயமாக ரொம்ப பேர் வந்து இதை பாய்க்க ஆரம்பத்தில் சிரமப்படுவாங்க. பட் ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை மூட்டுறதுக்கோ அந்த கீபோர்டை வந்து பழகிறதுக்காகவேண்டி ஒரு சிம்பிள் விளாட்டு, அதாவது வந்து இந்த தமிழ் எழுத்துக்கெலாம் மேலேருந்து உழுவும், அது உழுவு கட்டிலையும் அந்த அவங்க அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிடணும். அப்போ அவங்க ஒரு இப்போ சின்ன பிள்ளைங்களாம் அந்த ப்ரோக்ராம் படித்தாங்கன்னா அவங்க விளாட்டு மூலியமாகவே இந்த கீபோர்டை பழகிடலாம். எந்த ஒரு வர்த்தக நோக்கமும் இல்லாமல் தமிழ் கணினியை எல்லோரும் எளிதான முறையில் கையாள வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் இந்த நளினம் தமிழ் சொல் செயலாக்கியை திரு சிவகுருநாதன் படைத்துள்ளார். தமது வருங்கால மனைவின் உதவியுடனும் ஒத்துழைப்புடனும் எதிர்காலத்தில் இதனை மேம்படுத்தும் திட்டத்தினையும் அவர் மேற்கொண்டிருக்கிறார். ஆக்சுவலி வந்து நான் அந்த ப்ரோக்ராம் செய்யும்போது கூட இந்த நான் கமர்ஷியலாக தான் பார்த்து செஞ்சேன். பிகாஸ் பள்ளிகளில் வந்து இந்த மாணவர்லாம் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ப்ரோக்ராமை காசு கொடுத்து வாங்க முடியாது. ஸோ நான் செய்யும் போதே அவங்களுக்காக வேண்டி தான் செஞ்சேன், கமர்ஷியலுக்குன்னு செய்யலை. பட் அப்படி செஞ்சாலும் அந்த ப்ரோக்ராமோட குவாலிட்டி வந்து ஈவன் நீங்கள் கமர்ஷியலில் கூட பாய்க்கலாம். இதோட நோக்கம் என்னென்னா இப்போ இந்த மாதிரி தமிழ பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் தமிழ் ப்ரோக்ராம் பாய்க்க முடிஞ்சால் அவங்களுக்கு பிற்காலத்தில் வந்து அவங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதில் வந்து ஆர்வம் வரும். அவங்களும் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கோ இல்லை அவங்களும் ஒரு ஆர்வத்தினால ஒரு புதுமையாக கம்ப்யூட்டரில் க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஆங்கிலம் ப்ரோக்ராமில் ரொம்ப இருக்குது பாருங்கள். ஸோ இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்ன்ட்டு உள்ள நோக்கத்தில் தான் நான் கமர்ஷியல் ஆக்கலை. இந்த தமிழ் நளினம் தமிழ் சொல் செயலாக்கிய மேலும் வளப்படுத்தி மேலும் பலவிதமான புதிய சாதனைகளை கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய ஆசை. அதாவது விண்டோஸ் அப்படின்ற அந்த ப்ரோக்ராம் மூலியமாகவோ அல்லது மற்ற பல புதிய திட்டங்களை வந்து உருவாக்கணும்னு அவர் என்ன கொண்டிருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு வந்து கம்ப்யூட்டர் அதாவது கணினி அறிவு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தாலும் என்னால் முடிந்த வரைக்கும் நான் தமிழ் பள்ளியில் படித்திருக்கிறதுனால தமிழ் அறிவு வந்து எனக்கு ஓரளவு இருக்குது. அப்போ அந்த தமிழ் அறிவை கொண்டு அவருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய முடியும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். தமிழ்லேயே ஒரு ஒரு சிடி கம்பேக்ட் டிஸ்கில் வந்து
ஒரு தமிழில் ஒரு காஃப்வே அப்படின்னா தமிழ்லேயே வந்து தமிழ் உங்களுக்கு வந்து தமிழ்லேயே அந்த ப்ரோக்ராம் வந்து தமிழ்லேயே கற்றுக் கொடுக்கும் வாய்ஸில் மீன் அந்த கம்ப்யூட்டர் வந்து தமிழ்லேயே பேசும் பாருங்க. ஸோ அதே மாதிரி அந்த சீனரிஸ் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் தமிழ்லேயே இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த அந்த ப்ரோக்ராமை பயன்படுத்தினா அவங்க வந்து சின்னாங்க வந்து கம்ப்யூட்டரை கற்றுக்கலாம். அந்த பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ் அந்த மாதிரி அந்த 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 கற்றுக்கிறதுக்கு ஒரு ஃபியூ லெவல்ஸ் வச்சுருப்பேன். மேபி லெவல் ஒன், லெவல் டூ, லெவல் த்ரீ. ஸோ அப்போ லெவல் ஒன் வந்து பிகினர்ஸ், மேபி ப்ரைமரி ஸ்கூல். அப்புறம் லெவல் டூ வந்து செகண்டரி ஸ்கூல். லெவல் த்ரீ வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக. ஸோ அந்த மாதிரி திட்டங்கள்லாம் ரொம்ப இருக்குது. நீரம் தட்டும் பாட்டு கட்டி செந்தேனாய் நெஞ்சில் சொட்டும் பாட்டு தாய் பாலை போல் ரத்தத்தில் ஒட்டும் பாட்டு தமிழ் மக்கள் வீட்டை சென்று தட்டும் பாட்டு விட்டு போடு விட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கிளை தட்டு பாடு. நடிகை ஸ்ரீதேவியின் மாபெரும் கலை நிகழ்ச்சி ஒன்று அண்மையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியை மையமாக கொண்டு அடுத்து வலம் வருகிறது உள்நாட்டு செய்திகள். ரசிகர்களே, தமிழ் இந்தி திரைப்பட தாரகை ஸ்ரீதேவி கலை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக தலைநகர் வந்திருந்ததை ரசிகர்கள் அறிவீர்கள். பிரபல இந்தி நடிகர் அனில் கபூரும் கலந்து கொண்ட அந்த கலை நிகழ்ச்சியின் ஒரு சில அங்கங்களை இப்போது கண்டு ரசிப்போம்.